Hi everyone, welcome back to my channel. In this video, we will see a skincare routine. What do you want to say? 5-step Korean skincare routine. So, this is what I am doing. ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஸ்கின் வந்து மாய்ஸ்டர்டா ஹெல்த்தியா நவரிஷ்டா பிளம்ப் அண்ட் கண்டிஷனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா உங்களுக்கு வந்துட்டு பார்க்கவே நல்லா ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 5-step ஸ்கின் கேர் கொரியன் ஸ்கின் கேர் ரூட்டின் நான் எப்படி பண்ணுறது, ஸோ நான் எப்படி பண்ணுவேங்கிறத அந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். அதுக்கு மாதிரி லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் இருந்தாலும் சரி அதர்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ அண்ட் ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் ஒன்று வந்து மூவ் பண்ணலாம். ஸ்டெப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இந்த 5-step கொரியன் ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து கிளென்சிங். ஸோ கிளென்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கினில் இருக்கக்கூடிய டர்ட், ஆயில், இம்ப்ரூட்டிஸ், கிரைம் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் போர்ஸ் நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கும். ஸ்கின் நல்லா ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் அண்ட் க்ளீன் ஸ்லேட்டில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நல்லாவே உங்கள் ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளீன் ஆகும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேஸை நல்லாவே நான் வெட் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ் வாஷ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லாட்டி ஆல் ஸ்கின் டைப்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ என்னோடய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஃபேஸ் வாஷ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேஸ் வாஷ் தேவைப்படுற அமௌண்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்னோடய ஸ்கின்னில் நான் வந்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். கிளென்சிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஸ்கின்னுக்கு வந்து க்ளீன் கிடைக்கிறதுக்கு. அடுத்து நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. பிகாஸ் அப்போ தான் ஒரு ஈவன் காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ், ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறங்க. எல்லா ஸ்கின் டைப்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ப்யூரிஃபைங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வந்து போடுவோம். இது காமனாக வந்துட்டு எல்லாருமே வந்து பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு வந்துட்டு ஃபேஸில் மசாஜ் பண்ணிவிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துருங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் இல்லாட்டா ஃபேஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு டவல் வந்து வச்சுக்கிறங்க. ஒரு க்ளீன் கிளாத் வச்சு நல்லா வந்து பேட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணிக்கிறங்க. ஸ்கின்னை வந்துட்டு ரப் பண்ண வேணாம், பேட் ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டோனர் யூஸ் பண்ணல. எசன்ஸ் எசன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ஸ்கின் கேர் ப்ராண்டில் உள்ளது தான். ஈவன் நீங்கள் லோரியல் பாரிஸோட மைக்ரோ அந்த கிறிஸ்டல் எசன்ஸ் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொரியன் ப்ராண்டில் இருக்கக்கூடிய எசன்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஸ்கின் சாஃப்டாக, சப்ளாக, ஹைட்ரேட்டாக, மாய்ஸ்சர்டாக, எனர்ஜைஸ்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அட் த சேம் டைம் நல்லாவே போர்ஸ்க்குள்ள போய் டீப்பாக உங்களுக்கு பெனட்ரேட் ஆகி நல்லாவே ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு க்ளோ உங்கள் ஸ்கின்னை நல்லா மெயின்டெயின்ஸ் பண்ணும். நல்ல ஒரு க்ளோவும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ எனி எசன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்ககிட்ட என்ன ப்ராண்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. லோரியலில் இருக்குது, கொரியன் பேஸ்டு ப்ராண்ட் இருக்குது, சிஜிஜி காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ப்ராடக்ட் எல்லாம் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்ப்பிள் அவைலபிளாக இருக்கும். ஸோ எசன்ஸ் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4 to 5 drops நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 to 2 drops நான் போட்டுக்குவேன். ஸோ நல்ல ஒரு 4 to 5 drops நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ என்னோட ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணுறேன். பேட்டிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, எசன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேட்டிங் இது பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்லா டீப்பாக உங்களுக்கு பெனட்ரேட் ஆகும். நல்ல ஒரு க்ளோ அந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டேம் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் மேக் ஷூர் ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை நெக்கில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம். ஸோ ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியம். ஃபேஸ் சீரம் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு ஃபுட் மாதிரி ஆட் பண்ணும். அதில் கூட டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா டீப்பாக பெனட்ரேட் ஆகும். நல்லா ஸ்கின்னை உங்களுக்கு ரிப்பேர் பண்ணும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹைட்ரேட் அண்ட் க்ளோ பண்ணும். அது டிபெண்ட் அப்பான் நீங்கள் யூஸ் பண்ணுற சீரம் ஃபேஸ் சீரம் பொறுத்து இருக்குது. பட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ சீரம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ப்ராப்ளம் அண்ட் க்ளோயிங் ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண் கூட வந்து பார்க்கலாம். சீரம் வந்து எடுத்துகிட்டு வரது ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து நல்லது. அண்ட் ஆல்சோ அது உள்ளே இருந்து நல்லாவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸ்கின்னை நல்லாவே உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்ககிட்ட என்ன ஃபேஸ் சீரம் இருக்குதோ நீங்கள் அந்த ஃபேஸ் சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் என்கிட்ட இருக்கிற ஃபேஸ் சீரம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் சீரம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் ஸ்கின் கேர் ருட்டீனில் வந்து. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 4 drops நான் வந்து எடுத்து என்னோட ஸ்கின்னில் நான் வந்துட்டு ஜென்டிலாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஈவன் உங்கள் ஐஸு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க.
நார்மல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஃபேஸ் சீரமாக இருந்தால் ஐஸுக்கும் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சீரமாக இருந்தாலும் ஐஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. டேரெக்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் சீரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்ணில் அப்ளை பண்ண வேணாம், ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கின்னை வந்துட்டு பேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 8 மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னில் வந்து இப்படி மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 30 seconds நீங்கள் வந்துட்டு பண்ணால் போதும், இது நல்ல ஒரு பெனட்ரேஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் சீரம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 30 seconds ஒரு 20-30 seconds விட்டுருங்க. நல்லா ஸ்கின்குள்ளே நேச்சுரலாக அது பிளெண்ட் ஆயிரும். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் இன்னர் லேயர் நல்லாவே அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸ்கின்ல அந்த டீஹைட்ரேஷன் வாட்டர் லாஸ் இதெல்லாம் வரவிடாமல் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். நல்லா ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங் ப்ளம்பாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் ஆஃப் ஏஜிங் வராது, ஸ்கின்ல அந்த ட்ரைனஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ நல்ல ஒரு க்ளோவோட ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ எனி மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் அஃபோர்டபுள் டு ஹை பிராண்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. என் சேனலில் கூட வந்துட்டு போட்டிருப்பேன். ஈவன் யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் பான்ஸ், பயோடிக், லாக்மி இந்த மாதிரி பிராண்டில் கூட மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் கொஞ்சம் அதிகமாக போகணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் ப்ளம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இப்படி ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிராண்ட் அந்த பிராண்டு கிடையாது, நல்ல மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா ஆல் ஸ்கின் டிப்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் தேவைப்படுற அமௌண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ தேவைப்படுற அமௌண்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டு என்னோடய ஸ்கின்ல வந்துட்டு என்னோடய ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு. மாய்ஸ்சரைசர் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஒரு டேமேஜும் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது, ட்ரைனஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. பிகாஸ் ட்ரைனஸ்னால தான் நமக்கு டேமேஜ் வந்துட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நம்ம வந்துட்டு டீஹைட்ரேஷன் உங்கள் ஸ்கின் இந்த மாய்ஸ்சர் லாஸ் இருக்கனால தான் டேமேஜே ப்ராப்ளமும் உங்களுக்கு வர்றது. மாய்ஸ்சரைசர் போடும்போது அதே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதியிலேருந்து முக்கால்வாசி வரையும் ப்ராப்ளத்தை அதே வந்துட்டு போக்கிடும். பிகாஸ் இந்த டைம் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் வைக்கிறது வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் வந்துட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஸ்கின்னில் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ இது நல்ல ஒரு பெனட்ரேஷன் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணும் உங்களுக்கு வந்துட்டோம். அந்த பேரியர் வந்து நல்லா சாஃப்டாக சப்ளாக ஹைட்ரேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்கின்னோட டோன் அண்ட் டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது. ஓகே, மாய்ஸ்சரைசர் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 seconds வந்து ஆகட்டும், ஒரு 20-30 seconds ஆகட்டும், ஸ்கின்னுக்கு நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1 minute விலகி விட்டுட்டேன், ஸ்கின்க்கு நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே நீங்கள் நைட் டைமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு நைட் க்ரீமோ, அது நான் செப்பரேட் ருட்டீன் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஒரு நைட் க்ரீமோ நீங்கள் ஸ்லீப்பிங் மாஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம் ஆயிருச்சு அப்படின்ட்டா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது டே டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால சன்ஸ்கிரீன் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின்னை வந்து ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்லேருந்து ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸ்கின் கேன்சர், ஸ்கின் ஏஜிங், ஸ்கின் டேன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரவிடாமல் தடுக்கும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது. சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் கேன்சர், ப்ரீமெச்சர் ஏஜிங் இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வரவிடாமல் நீங்கள் வந்து தடுக்கலாம். சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் ஸ்கின் கேர் ருட்டீனில் வந்துட்டு. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் சன்ஸ்கிரீன் இருக்குது, நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் SPF 30 மினிமம் SPF 50 வரை உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து உண்மையிலே நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுக்காண்டி அள்ளி அப்போலாம் வேணாம் சன்ஸ்கிரீன் வந்துட்டு. இப்போ ஒரு சில இதெல்லாம் நான் வந்துட்டு பார்க்குறேன், சன்ஸ்கிரீன் வந்து போட்டு ஃபேஸில் அடாப்ட் பண்ண மாதிரி அப்புறாங்க, அப்படிலாம் தேவையில்லை. பிகாஸ் நம்ம அதிகமாக வெளியே நம்ம பீச் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் வெளியே போயிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்குலாம் நம்ம அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணணுங்கிறது தேவையில்லை. பிகாஸ் நம்ம எப்படியும் வீட்டு வேலை பார்ப்போம், ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஏசி இடமா இருந்தாலும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டால் போதும், வெளியே போகிற நேரத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். நார்மல் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு சும்மா கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு போதும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ 2 finger ரூலாக இருந்தாலும் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு போதும். ஸோ இதே வந்துட்டு போதுமானது தான். ஸோ இந்த விரல் ஃபுல்லாகலாம் எடுத்து நிறைய அடாப்ட் மாதிரி ஃபேஸில் வந்துட்டு அப்பக்கூடாது. ஸோ அது வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ரீஸி ஆக்கிரும் என்ன சன்ஸ்கிரீன் நம்ம வந்துட்டு போட்டாலுமே. ஸோ விண்டருக்கு அது வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதும் சரி.
யூஸ் பண்ணுறது சரி, சம்மருக்கு மான்சூனுக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணவும் முடியாது. விண்டர்லேயும் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போதிய அளவு ஃபேஸ் கவர் பண்ணுற அளவு, நெக் கவர் பண்ணுற அளவு, எக்ஸ்போஸ்ட் பார்ட்ஸ் கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு போதும். ஸோ இந்த அளவுக்கு சன்ஸ்க்ரீன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு என்னோட சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துகிட்டு என்னோட ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் முக்கால்வாசி ஒரு ஒரு இதுன்னு சொல்லலாம், ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ எனி சன்ஸ்க்ரீன், என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா மாமரத்துலேருந்து, ப்ளம்லேருந்து, நியூட்ரோஜனோட ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கின்னை வந்து ஹோலாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஈவன் உங்கள் ஐஸில் கூட வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஈவன் நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்க்கு இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஃபேஸ்க்கு வந்து இந்தளவு நம்ம யூஸ் பண்ணியாச்சு, நெக்குக்கு இந்த இந்த ஒரு விரல் வந்து போதும். ஸோ நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஹேர்ஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து இந்த அளவுக்கு ஃபேஸுக்கு வந்துட்டு போட்டால் போதும், நிறைய போட தேவையில்லை. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபேஸை விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வெளியே போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது சன்ஸ்க்ரீனில் வந்துட்டு. அப்போ தான் நல்லா ஸ்கின்குள்ளே அது பிளெண்ட் ஆகி அந்த ப்ரொட்டக்டிவ் லேயர் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் ஓவராக வெளியவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஅப்ளை வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இல்லை ஒரே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ரீஅப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இது போட்டுகளே போதும் உங்களுக்கு வந்துட்டு. மோர் தென் நமக்கு வந்துட்டு ஒரு SPF 50, 60, 40 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாலே மோர் தென் 6 hours மேலே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். நம்ம அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தாலுமே கூட. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட 5-step கொரியன் ஸ்கின் கேர் ரூட்டின் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ நல்லா க்ளோவியாக ஜீவியாக வந்துட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இந்த ரூட்டின் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நான் என்ன இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டோனர் மேலே எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட அப்படி எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி எசன்ஸ் உங்களுக்கு முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து உண்மையிலேயே எனக்கு இந்த கொரியன் ஸ்கின் கேர் ரூட்டீனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம், சன்ஸ்க்ரீன். இது ரொம்பவே முக்கியம். இது டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு 15 to 15 days to 1 month நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ஒன் மோர் ஸ்டெப் வந்துட்டு இருக்குது. ஸோ அது ஸ்டெப் இல்லை, அது ஆப்ஷனல். அது வந்துடும் லிப்பாம். லிப்பாம் இஸ் அ மஸ்ட். ஸோ இது வந்துட்டு லிப், இது வந்துட்டு ஸ்கின் கேர் ருட்டீன். அதனால் லிப்ஸ் வந்துட்டு, அதாவது 5-step கொரியன் ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து, அதனால் லிப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. இது வந்துட்டு லிப் கேர். பட் லிப் கேரும் வந்துட்டு ஸ்கின் கேர் மாதிரி தான். கொஞ்சம் லிப்பாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பட் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் சேர்க்கலை. இது 5 steps கம்ப்ளீட் ஆகும். ஸோ எனி லிப்பாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. லிப்பாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிப்ஸ் மாய்ஸ்சர்டாக ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ட்ரை அண்ட் சாப் லிப்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். லிப்ஸ் நல்லா ப்ளம்ப் அண்ட் கண்டிஷனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லிப்ஸில் அந்த ட்ரைனஸ் வரவிடாமல், அந்த கிராக்டு இரிட்டேட்டட் லிப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காமல், அந்த இச்சுடு லிப்ஸ்லாம் இருக்காமல் நல்லாவே உங்கள் லிப்பாம் வந்து லிப்ஸை வந்து நல்லா பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெட் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இது வந்து எல்லா ஏஜஸும் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்ஸும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர்ஸ். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஆல் ஸ்கின் டைப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் ப்ளம், பயோடெக், மாமாயா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியில் கூட இப்போ நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ நல்லா க்ளோவி டியூவியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாய்.